நாம் இந்த ஆராதனையை ஒரு ஜெபத்தோடு நம்ம துவங்க இருக்கிறோம் நாம் ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேளையில அப்பா உம்முடைய பிரசன்னங்களை வந்து சந்திப்பதாக உம்முடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ளாக இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களோடு பேசும் எங்களுடைய வாழ்க்கையை நீர் தொடுவீராக இன்றைக்கு எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக உம்முடைய நன்மைகளை நீர் கற்றுக்கொண்டு வருவீராக ஆண்டவரே எல்லா பகுதியும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே பாடல்கள் பாடி ஆராதிக்கிற நேரம் செய்தியின் நேரம் மற்ற ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்படுத்திக் கொள்கிறார் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆக்னஸ் வில் லீட் அஸ் இன்டு த டைம் ஆஃப் வர்ஷிப் தென் வி ஆர் கோயிங் டு ரிசீவ் த வேர்ட் ஆல்சோ ஸோ ஹேண்டிங் ஓவர் த டைம் டு ஆக்னஸ்
God, that you are a promise-keeping God, Lord. We thank you, God, that all we need to do is just trust on your promise because you are true, Lord. And God, you're a covenant-keeping God, Lord. Even if we forget your promises, God, you never do that. Lord, help us to, Lord, just believe and trust in your promises, God. And help us to lift our hands in faith, God, as we lift our hearts and as we remember, Lord, all that you have promised and prophesied towards our lives. Be still, there is a healing. His love is deeper than trust in your promises towards us, God. That
help us to simply say, Lord, that we trust in the God of Israel. We trust in the Lord of hosts. In Jesus' name we pray. பாதையை காட்டிடுவார்
கூடவே நடந்திடுவா நடக்கும் பாதைகள் சறுக்கும் போது தோளில் சுமந்திடுவா நடக்கும் பாதையை காட்டிடுவா கூடவே நடந்திடுவா நடக்கும் பாதைகள் சறுக்கும் போது தோளில் சுமந்திடுவா கண்ணீர் விசாரிப்பவர் போராட்ட உன் ஜீவியத்தில் உனக்காக யுத்தம் செய்வார் கலங்காதே என் மகனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். We greet you each and every one in the name of our Lord Jesus Christ. இன்றைக்கு நம்முடைய ஆராதனையில் நம்ம கேட்ட பாடலை போல வாக்குரைத்தவர் நமக்கு வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். Like we heard today in the worship time, the Lord who has given the promises, he is faithful to fulfill the promises. Amen. அவருடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர். He is faithful in his words. அவர் சொன்னதை எல்லாம் நிறைவேற்ற வல்லவர். Whatever he has told, all those things will be accomplished by him. அப்படிப்பட்ட நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். The Lord wanted to give that much of certainty today. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதிலே நானும் சகோதரர் பிரேமும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். We are very happy to bring the word today to you. இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு இந்த கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். We want to thank the Lord for the opportunity and the privilege he has given to us. இன்றைய செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 10:38 உங்களுக்கு நாங்கள் வாசிக்க விரும்புகிறோம். As a reference to the message today, the verse is from the book of Acts, chapter 10, verse number 38. We will read it for you. Brother Prem will read it in English. Yeah. How God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power, who went about doing good and healing all who were oppressed by the devil, for God was with him. இங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. This verse is about Jesus Christ. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். Because God was with him, he went about doing good and healing all who were oppressed by the devil. இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டிருந்தார். Jesus Christ was anointed by the Holy Spirit and with power. ஆகவே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தாராம். Because of that, he went about doing good and healing all who were oppressed by the devil. இந்த வசனத்தின் இயேசு செய்த காரியங்கள் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Whatever Jesus Christ did in his life was recorded in this verse. அவர் நன்மை செய்தாராம். He did good. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினாராம். Those who were oppressed by the devil, he healed all of them. தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். But in Tamil it records that he's the one who is doing good. இன்றைக்கு இந்த செய்திக்கின் தலைப்பு வந்து நன்மை செய்பவர்.
The title for today's message is the one who does good. யார் நமக்கு நன்மை செய்பவர்? Who is the one doing good things for us? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை செய்பவராய் இன்றைக்கு இருக்கிறார். Our Lord Jesus Christ is the one who does good things for us. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In the Bible it's recorded. இயேசுவே நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus Christ itself is good. அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். He was the one who did good. அதே நேரத்தில் வேதம் சொல்கிறது அவர் நன்மையாகவே இருந்தார். At the same time Bible says he himself is good. யோவான் 1 அதிகாரம் 44 45 வசனங்களை பார்த்தீர்கள். Go to John chapter 1 verse number 44. 44 and 45. இந்த பிலிப் வந்து நாத்தான்வேலிடத்தில் போய் சொல்கிறார். Here Philip is telling to Nathaniel, நாங்கள் மோசேயின் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை நாங்கள் கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத்தூரானாகிய இயேசுவே என்றார். We have found him of whom Moses in the law and also the prophets wrote. He is Jesus Christ of Nazareth, the son of Joseph. அப்பொழுது நாத்தான்வேல் பிலிப்பை பார்த்து கேட்கிறார். அடுத்த வசனத்துல சொல்ல, that time Nathaniel is asking Philip, that is recorded in next verse, verse number 46. And Nathaniel said to him, can anything good come out of Nazareth? அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். இயேசு நாசரேத்திலிருந்து வந்தவர், அவரை கண்டோம் என்று பிலிப்பு சொல்கிறார். Philip is saying that Jesus is from Nazareth and we saw him. நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளிலும் எழுதி இருக்கிற அந்த மேசியாவை கண்டோம் என்று சொல்கிறார். He is saying that we saw the Messiah, which is who it is written about by Moses about him as well as the prophets has given. மேசியாவாகிய மேசியா வருவதற்கு காத்திருந்தவர்கள், they are the people who are waiting for the arrival of Messiah. அந்த மேசியாவை கண்டோம், அவர் யார் என்றால் நாசரேத்து ஊரானாகிய இயேசு என்று சொல்கிறார். We saw that Messiah and he is Jesus of Nazareth. அப்பொழுது நாத்தானேல் கேக்குறார், நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா? At that time Nathaniel is asking, is there any good happen from Nazareth? அப்பொழுது இந்த இடத்துல இந்த நன்மை யாருக்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்படுகிறது. So what it means is the good is referred to Jesus Christ. Yes, appo Philip solgara nee vandu paar. At that time Philip is responding, you come and see. Adarku pinbaga Nathanael Philip odan selugirar. After that Nathanael goes with Philip. நாத்தான்வேல் பேசுவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பற்றி வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். Even before Nathaniel speak to Jesus, Jesus was giving a revelation about Nathaniel. அதை கண்டவுடனே நாத்தான்வேல் காச்சரியம் சொல்கிறார், ரபி, நீ தேவனுடைய குமாரன். 49வது வசனத்தில் இருக்கு, நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். After that Nathaniel is answering and said to him, Rabbi, you are the son of God, you are the king of Israel. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஒரு நன்மையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். At this time he is receiving and accepting Jesus Christ as Messiah as well as good. இயேசுவே நன்மையாக இங்கு காணப்படுகிறார். Here we see Jesus himself as good. ஆகவே அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். That's the reason he was doing goodness. ஒருபோதும் அவர் தீமை செய்யவே இல்லை. He never did evil to anyone. Amen. Hallelujah. இன்றைக்கு நமக்கு இயேசுவே நன்மையாக இருக்கிறார், அவர் நன்மை செய்பவராகவும் இருக்கிறார். Today Jesus himself is good and he is the one who does good things for us. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இந்த பூமியிலே மனுஷகுமாரன் என்ற ரூபத்திலே நடந்த பொழுது, when the ministry of Jesus Christ happened in this earth, the son of God, அநேக இடங்களுக்கு சென்றார். He went to many places. அநேக பேரை சந்தித்தார். He met with many people. அநேகருக்கு நன்மை செய்தார். He did good things for many people. யாரெல்லாம் அவரிடத்தில் விசுவாசத்தோடு வந்தார்களோ அவர்கள் எல்லோரும் இயேசுவிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். Whoever came to him with faith in their heart, all of them received goodness from him. ஆகவே தான் அந்த அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்படுது, நன்மை செய்பவராக சுற்றி திரிந்தார். That's the reason it is recorded in the book of Acts chapter 10 verse number 38. He went about doing good things. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு சில இடங்களில் இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களெல்லாம் மக்கள் அவரை குறித்து கேள்விப்பட்டு திரளாய் கூடி வந்து அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதா என்று
எதிர்பார்ப்போடு வந்தார்கள் wherever Jesus was going people heard about that news and they come in multitude and they were all expecting whether can I get some good things from Jesus Christ சிலர் வந்து ஒரு விடுதலை என்கிற ஒரு நன்மையை எதிர்பார்த்து வந்தார்கள் some of them expecting deliverance சிலர் வந்து சுகத்தை எதிர்பார்த்து வந்தார்கள் some were expecting healing சிலர் அவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா என்று வந்தார்கள் some of them came expecting at least some good things happen from him சிலர் வந்து அவரை எப்படியாவது தொட்டாகிலும் எனக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்று வந்தார்கள் some of them came searching for him and at least if I touch him something good will happen in my life வேதத்தில் அப்படிதான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது that's how it is recorded about the woman with issue of blood is recorded in the bible அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாயிலும் நான் குணமாவேன் என்று சொல்லி இயேசுவை தேடி வந்த பெண் she came to search for jesus with her faith in her heart at least if I touch the end of the garment I will be healed yes யாருக்குமே தெரியாம இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் without anyone knowing she touched the garment of jesus christ வல்லமை புறப்பட்டு சென்றது the power was released from him தேவையான சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க and she received the necessary required healing hallelujah திரளான ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டிருந்த போதிலும் இந்த ஒரு பெண்ணுக்கு அந்த வல்லமை வெளிப்பட்டது even though there were multitude of people were rushing towards jesus the power of jesus was released for this woman and amma thirma sollumode evlo sandoshathoda poirpaanga when that woman went away from that place what a great joy she had in her heart inda nanmai edirpaathu dhaan na vandhen I came expecting this goodness from the lord hallelujah and the nanmai na petrukonden and I received that goodness from jesus hallelujah anegarku yesu christu ipdi nanmai seidukonde irundhar for many people like this jesus was doing good things neenga inda naangu suvisheshangalil paathirgal endral if you look at the four gospels in the bible ane yesu christu seidha anega arpudangal padiyapattirukkirathu it is recorded many miracles what jesus did during his lifetime sila edangala paathina மக்கள் வந்து அவரிடத்துல கேட்டாங்க in some places people came and asking for a miracle உதாரணத்துக்கு இந்த வழியோரத்துல இருந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டு கேட்டார் the blind man who was sitting on the sideways was crying unto jesus asking him son of david have mercy upon me நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் jesus asked him what you want me to do for you நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னார் and he said that I want to see அப்படி பார்வை கிடைத்தது and same way he got his sight ஒருமுறை ஒரு குஷ்ட ரோகி இயேசு இடத்துல வந்தார் one time a leper came to jesus christ இயேசு இடத்துல வந்து சுகத்துக்காக வந்தார் he came to jesus for his healing அப்பொழுது அந்த சுகம் அவனுக்கு கிடைத்தது and he received that healing from jesus இது போல अनेகர் வந்து கேட்டிருக்காங்க like this many people came to him and asked for healing அவர்கள் நன்மை பெற்றுக்கொண்டார் and all of them received goodness in their life ஒரு சில இடங்களில பார்த்தீர்கள் என்றால் in one or two places அவர் இடத்துல வந்து அவங்க வந்து கேட்காமலே இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை நன்மையை செய்தார் and people even though they did not come to him and ask for goodness the jesus did goodness for them நீங்க லூக்கா 7வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்துல வாசிப்பீர்கள் என்றால் if you go to luke chapter 7 verse number 11 12 verse number 11 and 12 says that now it happened the day after that he went into a city called Nain and many of his disciples went with him and a large crowd and when he came near the gate of the city behold a dead man was being carried out the only son of his mother and she was a widow and a large crowd from the city was with her yesu inge oru Nain engira oru oorukkullaga pravesikkirar jesus is entering a city called Nain avarude shishargalum மற்ற மக்களும் அவரோடு கூட இருக்கிறார் there is a large crowd and his disciples were with him அப்பொழுது அந்த ஊருக்கு வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒரு வாலிபனை அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள் when they came near to the city gate a man who was dead a young man who was dead was being brought out of the city வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த பெண்ணுக்கு ஒரே மகன் அது மாத்திரம் இல்ல அந்த பெண்ணும் ஒரு விதவை பெண்ணாக இருந்தாங்க இந்த அம்மாக்கு இருந்த ஒரே நம்பிக்கை எல்லாம் இந்த ஒரு மகன் தான் பைபிள் சேஸ் தட் ஹி இஸ் தி ஒன்லி சன் ஃபார் திஸ் மதர் அண்ட் ஷி வாஸ் எ விடோ அண்ட் திஸ் இஸ் தி ஒன்லி ஹோப் ஷி ஹேட்
அப்பொழுது அவளோடு கூட அநேகர் வந்தாங்க. At that time there was a large crowd was coming together with her. நீங்க 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, when you look at verse number 13 it says கர்த்தர் அவளை பார்த்து, when the Lord saw her, அவன் மேல் மனதுருகி, he had compassion on her, அழாதே என்று சொல்லி, and said to her, do not weep. 14வது வசனம் சொல்கிறது, கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள், அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான், அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். Then he came and touched the open coffin, and those who carried him stood still. And he said, young man, I say to you, arise. So he who was dead sat up and began to speak, and he presented him to his mother. இந்த இடத்துல அந்த தாயோ அல்லது அந்த தாயினுடன் கூட இருந்தவங்க யாருமே வந்து என் மகனை உயிர்ப்பித்து கொடுங்கன்னு கேட்கல. In this place, either this mother or the crowd who are coming together with her did not ask Jesus to raise this man from dead. ஆனா இயேசு பார்த்தபோது, when Jesus looked at them, அந்த பெண்ணை பார்த்து மனந்துருகினார். And he looked at that mother and he had compassion on her. அந்த பெண்ணுடைய அழுகையை பார்த்தபோது மனந்துருகினார். When he saw the cry of that mother, he had compassion on her. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு மனதுருகுகிற கர்த்தர். Our Lord Jesus is the one who has compassion for us. அவருடைய மனதுருக்கத்தினாலே நமக்கு நன்மை செய்கிற தேவன். Because of his compassion, he does good things for us. ஒருவேளை நமக்கு கேட்பதற்கு பலனும் இருந்திருக்காது, ஒருவேளை என் மகன் மரித்து போயிட்டா இனிமேல் நம்பிக்கையே இல்லைன்னு ஒருவேளை கேட்டிருக்க மாட்டாங்க, அல்லது அந்த துக்கத்தின் நிமித்தம் இயேசுவை பார்க்காம கூட கவனிக்காம கூட இருந்திருக்கலாம். Probably this woman may not have noticed Jesus Christ, or she would have thought, I have no hope, there is no need to ask anything, I had only one son and he is also now dead. இந்த அம்மாக்கு அழுகிறத தவிர வேற வழியே இல்ல. This mother does not have anything else to do other than crying. ஜெபிக்க கூட பலன் இல்ல. She may not even have strength to pray. ஆனா மனதுருகிற இயேசு நன்மை செய்கிறவராய் அந்த இடத்துல வந்தார். But the compassionate God Jesus Christ came to that place as one who does good things. இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு, மனதுருகி. Bible clearly very very beautifully says that he had compassion on her, அழாதே என்று சொன்னார். And he said, do not weep. Amen. Amen. வார்த்தையினால முதல்ல அந்த தாயை ஆறுதல் படுத்தினார், பலப்படுத்தினார். First with his word he comforted the mother and strengthened that mother. அதோட நிறுத்தல, he did not stop with that. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாடையை தொட்டார். In the next verse says that he touched the coffin. அந்த அம்மாக்கு பேசினார். First he spoke to that mother. அந்த அம்மாக்கு கிரியை செய்தார். Second he did works for that mother. Amen. நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். Our God is the one who does the things what he promised us. நமக்காக கிரியை செய்கிற ஆண்டவர். He is the one who works for us. அவர் மனதுருக்கத்தின் தேவன். He is a God of compassion. அப்பொழுது வாலிபனே எழுந்திருன்னு கட்டளையிட்டார். Then he commanded, young man, I say to you, arise. Amen. இது மாதிரி வேதத்துல அநேக இடங்கள்ல கேட்காமலே இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்திருக்கிறார். Like this, in many places in the Bible, without anyone asking him, he has done many miracles. யோவான் 5வது அதிகாரத்துல பெதஸ்தா குளத்தினில் இருந்த ஒரு வியாதிஸ்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. If you go to John chapter 5, it records about an incident in the Bethesda, pool of Bethesda, about a man who was having illness for a long time. Who was having illness for a long time. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 38 வருஷமாய் அவனுக்கு வியாதி இருந்ததாம். Bible says that he had an infirmity for about 38 years. யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். John 5:5 says, now a certain man was there who had an infirmity 38 years. ஒரு குளத்தின் அருகில் ஒரு சுகத்துக்காக காத்திருந்த ஒரு மனுஷன். Is the man who was waiting for his healing in the pool. எப்பொழுதாவது ஒரு முறை ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். யார் முதலாவது அந்த குளத்துல இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதிஸ்தலாக இருந்தாலும் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். At a certain time an angel will come down and stir the water of the pool, then whoever steps in first they will get the healing. 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். Verse number 6 says that when Jesus saw him lying there and knew that he already had been in that condition a long time,
He said to him, "Do you want to be made well?" அவன் கேட்கல. He did not ask Jesus. இயேசு போய் கேக்குறார். Jesus is going to him and asking this question. சொஸ்தமாக விரும்புகிறாயா? Do you want to be made well? அவன் இந்த மனுஷனோட பதிலை பாத்தீங்கன்னா, if you look at the response from this man. ஏழாவது வசனம் பாத்தீங்கன்னா, அந்த வியாதிஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். But verse number 7 says, the sick man answered him, "Sir, I have no man to put me into the pool when the water is stirred up, but while I am coming, another steps down before me." இந்த மனுஷன் இயேசுவிடம் கேட்ட கேள்விக்கு ஆம் அல்லது இல்லை பதில் சொல்லாமல், this person did not respond to Jesus yes or no. தன் வாழ்க்கையில நடந்த எல்லா தோல்விகளை குறித்து சொல்லுகிறார். He started telling all the failures in his life. நிறைய முறை முயற்சி பண்ணிட்டேன். Not only that, he got frustrated because there is no one to help him. சிலநேரம் நமக்கு கூட யாருமே உதவி செய்யலனா நமக்கு அந்த ஒரு விரக்தி வந்துரும். ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கறாங்களே. Even we get some time this kind of frustration when nobody is helping us. சிலநேரம் யோசிப்போம், யாராவது எனக்கு உதவி செய்தா இந்த குளத்துக்குள்ள நான் இறங்கிப்பேனே. Sometimes we also think like that, if someone would have helped me, I would have got into the pool earlier. எனக்கு சுகம் கிடைச்சிருக்குமே. I would have got the healing. யாராவது எனக்கு உதவி செய்திருந்தால், if someone would have helped me, நான் எப்படியாவது மேலே எழும்பி வந்திருப்பேனே. Even this man was in that condition and he was thinking and coming to a conclusion, there is no end for me, there is no healing for me, this is my state. இந்த மனுஷனுடைய எண்ணம் எல்லாம் குளம் கலங்கும் போது நான் இறங்கினாதான் எனக்கு சுகம் கிடைக்கும், வேற வழியே எனக்கு சுகத்துக்கு இல்லைன்ற முடிவுக்கு வந்து விட்டான். He came to a conclusion, there is no other way for me to get healing other than getting into the pool first. ஆகவே தான் இயேசு வந்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டபோது இந்த மனுஷனுக்கு ஆம் என்று சொல்வதற்கு கூட முடியாமல் ஆகிவிட்டது. That's the reason when Jesus came to him and asked, "Do you want to be made well?" He could not respond yes or no, and he started telling all these things. Hallelujah. Amen. Amen. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் விரக்தி அடைந்த நிலைமையில இருக்கலாம். Even today you may go through this kind of frustration in your life. அல்லது தோல்விகளை சந்தித்த ஒரு நபரா இருக்கலாம். You may be a one who went through failures. ஆனா இங்க ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நன்மை செய்கிற இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு அருகாமையில வந்திருக்கிறார். Today the Lord wanted to encourage you. The one who does good things, Jesus Christ, is next to you. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறார். Jesus Christ want to look at you and ask this question. சுத்தமாக விரும்புகிறாயா? Do you want to be made well? விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? Do you want to be delivered? நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? Do you like to receive goodness in your life? இந்த மனுஷன்கிட்ட சரியான பதில் வரல. This person did not respond properly. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நம்மள தான் என்ன செஞ்சிருப்போம். If we are in his situation, what we would have told? நான் கேட்டங்க ஒண்ணுமே சொல்ல, இந்த ஆளுக்கு எதுக்கு செய்யணும்னு கடந்து போயிருப்போம். If we are in that situation like Jesus Christ, I asked him, "You want to be made well?" and he did not respond properly, and we would have crossed that. எப்போ அவரே வந்து கேக்குறாரோ அப்ப நான் செஞ்சுக்கிறேன் கடந்து போவோம். Or we would have thought that whenever this man is in need of healing and coming and asking me, then I can heal him. Jesus did not get the proper answer from this man. இயேசுவிடத்திலிருந்து சரியான ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளவில்லை. This man did not show that willingness to get that deliverance or the healing. இந்த மனிதன் சுகம் அடைய வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தை தெரிவிக்கவில்லை. But Bible says, ஆனால் வேதாகமம் சொல்கிறது, still Jesus gave the deliverance to that man, gave the healing to that man. இருப்பினும் இயேசு கிறிஸ்து அவனுக்கு விடுதலையையும் சுகத்தையும் கொடுத்தார். The next verse says, verse 8, John chapter 5 verse 8. யோவான் 5:8 சொல்கிறது,
Jesus said to him, "Rise, take up your bed and walk." Yesu avanai nokki elundru un padukaiye eduthukondu nada endraar. Yemen eppadi indha manushanukku oru nanmai kondu vandhar paar. How Jesus brought a goodness in his life. Hallelujah. Oru tholvi adaindha nilamaiyil irundhavan, virakki adaindha nilamaiyil irundhavan. Is a man who was under frustration, who had gone through many failures. Yesu vidathil edhume ketkadhavan. He did not ask anything to Jesus. Yesu ketathukku sariyana badhil sollavan. Even for the question Jesus asked, he did not respond. Andha manushanukke Yesu or nanmaiye seidhar. But even for that man, Jesus did good thing in his life. Yethan per viswasikkeenga andha manushanukku seidha devan avare nokki koopidugira ungalku nanmai seiyaman povara. How many of you believe that the one who did good thing for the man who did not even ask for will do good things in your life who is crying into him every day? Yesu sonnar, இந்த படுக்கை எடுத்துக்கொண்டு Jesus said, "Rise, take up your bed and walk." அநேக வருஷங்களாய் அந்த குளத்தண்ணீரில் காத்திருந்த மனுஷனுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கத்து கொண்டு வந்தார். The Lord brought a great deliverance to the man who was lying down there for many years. இனிமேல் நீ இந்த வியாதியின் படுக்கையில் இருக்க தேவையில்லை. There is no need for you to lie down in this sickness. இனிமேல் நீ இந்த தோல்வி என்கிற படுக்கையில் இருக்க தேவையில்லை. There is no need for you to lie down in this failures. இயேசு நன்மை செய்கிறவராய். Jesus is the one who does good things in us. Amen. Hallelujah. இது போல அநேகருக்கு அவர் நன்மை செய்து like this he has done many good things for many people. ஒரு வனாந்திரத்துல பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷன் in the wilderness a man who was possessed by the devil கல்லறைகளிலே தங்கி கொண்டிருந்தான் வேதத்துல சொல்லப்படுகிறது. Bible says that he was residing in the tombs. அவன் பிசாசுனால் பிடிக்கப்பட்டிருந்தபடியாலே வஸ்திரம் தரியாதவனாய் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்கிறவனாய் இருந்தான். Because he was possessed by the devil, he was naked and he was injuring himself. லூக்கா 8 அதிகாரத்துல இருந்து இருக்கு. நமக்கு நேரம் இல்லாதனால அதை வாசிக்கவில்லை. ஆனா அந்த இடத்துக்குள்ளாக இயேசு படகின் மூலமாக செல்கிறார். This is recorded in Luke chapter 8, but Jesus is coming for this man through boat to that village. அந்த கரையில இறங்கின உடனே the moment he came to the shore இந்த பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷன் இயேசுவுக்கு எதிராக வந்து எங்களை வேதனைப்படுத்தாதபடி வேதனைப்படுத்தவா நீர் வந்தீர் என்று சத்தமிட்டு அந்த பிசாசுகள் அலறியது. The moment he entered into the shore, this man was coming towards him and the devils inside of him were shouting, "Why are you coming to torment us?" வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு லூக்கா 8:29 சொல்லப்பட்டிருக்கு அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Bible says in verse number 29 in chapter 8 of Luke, for he had commanded the unclean spirit to come out of the man, for it had often seized him and he was kept under guard, bound with chains and shackles, and he broke the bonds and was driven by the demon into the wilderness. Bible says, for he had commanded the unclean spirit to come out of the man. This man did not come and ask Jesus to deliver him. இந்த மனிதன் வந்து விசாசி துரத்தும்படியாக இயேசு நடத்தில் கேட்கவில்லை. Actually, he was not in that condition to come and ask Jesus. இயேசுவை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட இந்த மனிதன் இல்லை. But Jesus gave a deliverance to this man. ஆனால் இயேசு அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். Amen. Bible says later on this chapter Bible says Jesus only came for this man. இந்த அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் இந்த ஒரு மனிதனுக்காக இயேசு அவ்வளவு தூரம் படகிலே வந்தார். ஏனென்றால் அதுக்கப்புறம் அந்த ஊரார்லாம் சொல்லிட்டாங்க இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. After that the whole multitude of the village said them, "Do not stay here, you go away from us." இயேசுவை வெளியில போ சொல்லிட்டாங்க. They asked him to go away. அந்த இடத்துல நன்மையை பெற்றுக்கொண்ட மனுஷன் அந்த ஒரே ஒரு மனுஷன் பிசாசினால் பிடிக்கப்பட்ட மனுஷன். In that town the only man who received goodness was this man who was possessed by the devil. Amen. ஒரு மனுஷனுக்காக வந்தார். For this one man he came all the way. வந்தவனுக்கு ஒரு நன்மை செஞ்சிட்டார். And he came here and did a good thing for his life. அதுக்கப்புறம் போயிட்டார். After that he went away. அதுக்கப்புறம் திரும்ப வந்தாரு. அதுக்குள்ள இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறியது. After that he came back again to the same town, but the situation in that village was changed entirely different. ஆனா பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம், இந்த மனுஷனுக்காக யாரும் ஜெபித்த மாதிரியும் வேதத்துல இல்ல, அந்த மனுஷன் ஜெபித்த மாதிரியும் இல்ல. But in the Bible I was so surprised, that is this person did not pray for his deliverance, and also it is not recorded this anyone else prayed for his deliverance. ஆனா நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். But Jesus went down as a man who does good things. இந்த மனுஷனுக்கு நன்மை செய்தார். And he did good things for this man. நான் இப்படி சொல்றனால அப்ப யாருமே நம்ம இனி ஜெபிக்க தேவையில்ல, அவரா வந்து நன்மை செய்வாரா அப்படின முடிவுக்கு வந்துறாங்க. Do not come to a conclusion because I am saying this, there is no need for me to pray for my goodness.
நா எதத்தால சொல்றனா கேட்காதவங்களுக்கே நன்மை செய்கிறார்னா why I'm saying this is if Lord is able to do goodness for the people who do not even ask him கேட்கிறவங்களுக்கு நிச்சயம் நன்மை செய்யும் how sure it is that he will do good things for the one who is crying unto him amen amen அப்படி நோக்கி கூப்பிட்டு கேட்டு நன்மை பெற்றுக்கொண்டவங்களும் இருக்காங்க there are many people who receive the goodness in their life by asking Jesus Christ hallelujah hallelujah லூக்கா 18 லூக்கா 18 7 8 பாருங்க if you go to luke chapter 18 verse number 7 and 8 it says அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ and shall god not avenge his own elect who cry out day and night to him though he bears long with them சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் i tell you that he will avenge them speedily nevertheless when the son of man comes will he really find faith on the earth நம்முடைய ஜெபத்தை உற்சாகப்படுத்துவதற்காக தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது these words are written to encourage us to do pray லூக்கா 18:1 இந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உருவமே சொன்னார் when this chapter 18 starts like this Jesus spoke a parable to always ought to pray and not lose heart hallelujah அவ்விதம் இயேசு சொன்னார் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ that's the reason Jesus was saying when son of man comes will he really find faith on the நம்ம தளர்ந்து போகிற நேரங்கள் வருகிறது there are situations and times come that we lose heart நான் இவ்வளவு ஜெபிக்கிறனே ஏன் எனக்கு நன்மை கிடைக்க மாட்டேங்குது I am praying this much why I am not receiving a goodness in my life அவனே இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறார் கேட்காதவர்களுக்கே நன்மை செய்கிற தேவனாய் இருந்தால் கேட்கிறவர்களுக்கு நிச்சய நன்மை செய்வார் that's the reason lord wanted to remind us today I am the one who is doing good for those who do not even ask me how sure that I will do good things for you who is asking me every day amen இன்னைக்கு நமக்குள்ள ஒரு நிச்சயம் வேணும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் today you should have a certainty in your heart that the lord will do good things in my life namukulla and or viswasam enu we need to have that faith in our yesuve nanmaya irukkara jesus himself is good yesu nanmai seigiravara irukkara jesus the one who does good things namakanda nichayamum viswasamum thodarndu namakku irukka vendum we need to have that certainty and faith in our heart continuously sangeetha 85:12 la sollapattirukkirathu go to psalm 85 verse number 12 inda sangeetha karar eludugirar kathar நன்மையானதை தருவார் the psalmist is writing the lord will do good things for me psalm 85:12 says yes the lord will give what is good amen கர்த்தர் நன்மையானதை தருவார் எது நன்மையோ அது நிச்சயம் கர்த்தர் தருவார் whatever is good the lord will surely give us that amen அதே சங்கீதம் 84:11 பாத்தீங்கன்னா if you go to psalm 84 verse number 11 இங்க இந்த சங்கீதக்காரர் எழுதுகிறார் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர் கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார் உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு நன்மையை வழங்காது இரார் for the lord god is a sun and shield the lord will give grace and glory no good thing will he withhold from those who walk uprightly avaral nanmai pidithu veikka mudiyadha uttamamaga nadakkuravukku nanmai kudute avar he cannot withhold the goodness for those who walk uprightly he has to release them amen இந்த சங்கீதக்காரருடைய விசுவாசத்தை பாருங்க look at the faith of this psalmist கர்த்தர் நிச்சயமாக நன்மையானதை தருவார் for sure the lord will give me the good things அவரால நன்மையை கொடுக்காமல் இருக்க முடியாது he cannot withhold the good thing for me எனக்குரிய நன்மையை அவர் பிடித்து வைக்க மாட்டார் எனக்குரிய நன்மையை கொடுப்பார் he cannot hold the good thing that belongs to me he will release it for me சங்கீதம் 27:13 ல பார்க்கிறேன்றால் தாவீது இது மாதிரி எழுதுகிறார் சங்கீதம் 27:13 we go to psalm 27 verse number 13 david is writing like this நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் i would have lost heart unless i had believed that i would see the goodness of the lord in the land of the living தாவீது சொல்கிறார் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு நான் கர்த்தருடைய நன்மை காண்பேன் David is saying here I have a certainty in my heart that I will see the goodness of the Lord in this land சங்கீதம் 34:10 இல் தாவீது எழுதுகிறார் David is also writing in Psalm 34 verse number 10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது The young lions lack and suffer hunger
But those who seek the Lord shall not lack any good thing. Amen. Davidode nambike eppadi irundhadu paarenga. We look at here the faith David had. Yaarala kathara therraangalo avangalukku oru nanma kuda kuraiyapadaa. Whoever is seeking the Lord, they will not lack not even one good thing in their life. Indha sangeethathai ezhudumbodhu andha sangeetham 34 oda arivume solapattirukku avar kashtamaana oru soolnilaiyil kadandhu sendra. When you read the introduction to this psalm, it says that David was going through a difficult time. Thannude uyirai thappuvithu kolvadharkaga ஒரு பைத்தியம் பிடித்தவரை போல அவர் வேஷம் மாறி நடித்தார். He to protect his life, to save his life, he was pretending as a madman. ராஜாவாக மாறுவதற்கு அபிஷேகம் பெற்றுக்கொண்ட மனுஷன் is the man who was anointed to become a king. ஆனா அவர் கடந்து சென்ற பாதை கடினமான பாதை. But the path he went through was so difficult. ஆனா அந்த கடினமான பாதையிலேயோ but in midst of those difficult path அவர் சொல்கிறார் ஒரு நன்மையும் குறையப்படாது. He is declaring that I will not lack any good thing in my life. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்கிறதா? Today do we have that kind of a faith and certainty in my heart? 2 சாமுவேல் 16 அதிகாரம் 11 12 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் 16 அதிகாரம் 11 12 வசனத்துல சொல்லப்பட்டது. Second Samuel chapter 16 verse number 11 and 12 it says and David said to Abishai and all his servants see how my son who came from my own body seeks my life how much more now may this Benjaminite let him alone and let him curse for so the Lord has ordered him it may be that the Lord will look on my affliction and that the Lord will repay me with good for his cursing this day. சீமே என்கிற மனுஷன் தாவீதை தூஷித்துக் கொண்டே வந்தான். Here is a man by name Simei was cursing David. தாவீதோட சொந்த மகன் அப்சலோம் தாவீதை கொல்ல வேண்டும் என்று பார்த்தபடியினாலே தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து வனாந்திரத்துக்கு ஓடி போனான். தாவீது ஓடி போகும்போது பல அவனுடைய கூட்டம் எல்லா பலசாலிகளோடு நடந்து சென்று கொண்டிருக்கும் போது look at the situation here David was going away because his own son Absalom was trying to kill him so he was going to the wilderness on the way he is going to the wilderness he is going with his all people who are warriors அவங்களோட நடந்து போயிருக்கும்போது இந்த சீமையை வந்து கல்லையும் மண்ணையும் தூத்தி தாவீதை சபிக்கிறான் when they were walking at that time this man was coming Shimei was coming and throwing the stones and sand and he's cursing David appo andha balasaligala kooda andha warriors alla balasaligala ketanga ivana nam ipo ore poda potu kondru podugrom so at that time all the warriors who were with David was asking David you tell me one word we will kill this man right now ana Davidoda badil paarenga 12th vasanathil but if you look at the answer from David which is recorded in verse number 12 ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் இட் மே பி தட் தி லார்ட் வில் லுக் ஆன் மை அஃப்ளிக்ஷன் அண்ட் தட் தி லார்ட் வில் ரீபே மீ வித் குட் ஃபார் ஹிஸ் கர்சிங் திஸ் டே தாவீதோட விசுவாசம் எப்படி இருந்து பாருங்க லுக் அட் தி ஃபெய்த் டேவிட் ஹேட் இந்த சிறுமைக்கு இந்த நிந்தனைக்கு இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மையினால சரி கட்டுவார் ஃபார் ஆல் மை அஃப்ளிக்ஷன் ஆர் மை ட்ரபிள்ஸ் தி லார்ட் வில் ரீபே மீ வித் குட்னஸ் உங்களுக்கு நன்மை கொடுத்து சரி கட்டுகிற தேவன் இஸ் தி ஒன் ஹூ ரீபேஸ் யூ வித் ஹிஸ் குட்னஸ் உங்களுக்கு இன்னைக்கு அந்த விசுவாசம் இருக்கா டு யூ ஹேவ் தட் ஃபெய்த் இன் யுவர் ஹார்ட் அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கா யூ ஹேவ் தி சர்டனிட்டி இன் யுவர் ஹார்ட் கர்த்தர் நன்மை செய்கிறவர் என்கிற நிச்சயம் இருக்கிறதா யூ ஹேவ் தி சர்டனிட்டி தட் ஜீசஸ் கிரைஸ்ட் வில் டு குட் திங்ஸ் இன் யுவர் லைஃப் ஆமென் ஆமென் ஹalleluya என்னுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல சோர்ந்து போயிருக்கிற சில நேரங்கள்ல அநேக நேரங்கள்ல சோர்வுக்குள்ளாக கடந்து செல்கிறேன் in my life also many times I had to go through this kind of discouragement அநேக ஜெபங்களுக்கு அநேக காரியங்களுக்கு ஜெபித்து இன்னும் பதில் முழுமையான பதில் பார்க்க முடியாமல் சோர்வுகளுக்குடாய் கடந்து செல்கிறது உண்டு many prayers I have prayed and have not received the answers and because of that sometimes I go through this discouragement ஆன சில நேரங்கள்ல கடைசி நான் அந்த ஒரு முடிவு கோர்வேன் என்ன முடிவு கோர்வேனா என் ஆண்டவர் ஒருபோதும் எனக்கு தீமை செய்ய மாட்டார் but I will always come to a conclusion say that my lord will never do evil for me அவர் எனக்கு நன்மை தான் செய்வார் he will only do good things for me நான் இது ஏதோ என்னுடைய பெருமைக்காக சொல்லல I'm not sharing this for my pride அந்த கர்த்தருடைய கிருபையால கர்த்தருடைய ஆவியானவர் அந்த எண்ணத்தை கொடுத்து அந்த சோர்விலிருந்து வெளியில கொண்டு வருவார் it's by the grace of god and by god's mercy he gives me this thought and the holy spirit brings this thought and brings me out of this discouragement வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மீன் கேட்டால்
பாம்பை கொடுக்க மாட்டார் முட்டை கேட்டால் தேளை கொடுக்க மாட்டார் நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கிற பரமபிதா see bible clearly says that he is the heavenly father who will give us the good things when we ask fish he will not give snake when we ask egg he will not give you scorpion hallelujah hallelujah yeah man எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க how many of you believe Hallelujah இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் நமக்கு தேவையா இருக்கிறது Today we need such kind of a faith in our life கடினமான சூழ்நிலையில தாவீது கடந்து போகும்போது David was going through this difficult situation அவருக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்தது கர்த்தர் எனக்கு இதெல்லாம் ஒரு நன்மையை கொடுப்பார் He had a great faith in him for all this affliction the Lord will repay me with goodness அதே போல தான் கர்த்தர் நன்மையானதை தாவீதின் வாழ்க்கையில கொண்டு வந்தார் The same way the Lord brought many good things in David's life அந்த சிறுமைப்பட்ட ஒரு காலம் அப்படியே நீடிக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கர்த்தர் அவனை ராஜாவாக்கினார் This days of affliction did not continue forever after a defined time Lord made him a king. சங்கீதம் 13:6 ல சொல்லப்பட்டிருக்கு அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதம் 13:6 ல சொல்லப்பட்டிருக்கிறது. Psalm 13:6 Bible says that I will sing to the Lord because he has dealt bountifully with me. தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். In Tamil it very clearly says that because the Lord has done good things for me I will sing to the Lord. எமன் கடினமான நேரத்தின் ஊடாய் கடந்து போன போதும் அவர் எனக்கு நன்மை செய்வார் என்கிற நிச்சயத்தை உடையவராய் இருந்தார். நன்மையை பெற்றுக்கொண்டார் கர்த்தரை துதித்தார். David was even though he went through difficult time he had a great faith in him that the Lord will repay me for all my affliction with good and he received that goodness and he worshiped and praised the Lord for that Sangeetha 23:6 la solapattirukirathu we go to Psalm 23 verse number 6 says jeevanulla naalellam nanmin kirubene thodarum surely goodness and mercy shall follow me all the days of my life amen hallelujah daavidukku irundha oru viswasatha parunga ennude jeevanulla naalellam என் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னைத் தொடரும் look at the faith david had here all the days of my life surely goodness and mercy will follow me நன்மை செய்கிறவர் நன்மையை நமக்கு கொடுத்து கொண்டிருப்பார் the one who does good things will always give goodness to us அவருடைய நன்மை நம்மளை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் his goodness will follow us continuously hallelujah நம்ம அந்த நன்மையை தேடி போறோம்னா கூட அந்த நன்மை நம்மளை தொடர்ந்து வரும் even though you are not seeking that goodness the goodness will follow you hallelujah கடைசியாக lastly வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் he is the one who turns the evil into good சங்கீதம் ஆதியாகமம் 50வது அதிகாரம் 19 20 வசனங்கள் ஆதியாகமம் 50 19 20 we go to genesis chapter number 50 verse number 19 and 20 joseph said to them do not be afraid for i am i in the place of god but as for you you meant evil against me but god meant it for good in order to bring it about as it is this day to save many people alive amen hallelujah இங்க யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்கிறார் here joseph is telling to his brothers நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் you meant evil for me ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் but god meant it for good in order to bring it about as it is happening now to save many people alive யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே தன்னுடைய வாழ்க்கையில अनेक தீமையினுடாய் கடந்து வந்தார் joseph was a man who went through so many problems and issues and troubles because of his brothers யோசேப்போட வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும் we all know the life of joseph குழியில போடப்பட்டார் he was thrown into the pit அடிமையாக விற்கப்பட்டார் he was sold as a slave அதுக்கப்புறம் பொய்யான செய்யாத குற்றத்துக்கு அவர் சிறைச்சாலைக்கு செல்லவேண்டியிருந்தது he was falsely accused for this thing he did not do and he was put into prison அதன் நிமித்தம் அநேக வேதனைகளுடன் கடந்து சென்றார் because of that he went through so many pain இவைகள் எல்லாம் இந்த சகோதரர்களாலே வந்தது all these things came because of his brothers ஆனால் அதனுடைய முடிவை அவர் பார்க்கும்போது but when he looked at the end at the of all these things கர்த்தர் இதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்கிறார் the lord meant it for good for me amen நீங்க தீமையை நினைச்சீங்க you thought evil for me ஆனா கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார் but the lord meant it for good சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தீமையினுடாய் கடந்து வருகிறோம் sometimes we go through a lot of evil things in our life அநேக விதமான எதிர்பாராத தீமைகளினுடாய் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது and we have to go through unexpected problems and trials in our life ஆனால்
எல்லா தீமையையும் நன்மையாக முடிய பண்ணுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. பட் வி ஹேவ் அ காட் ஹூ கன்வெர்ட்ஸ் ஆல் திஸ் ஈவில் இன்டு குட். அவர்தான் நமக்கு நன்மை செய்பவர். ஹி இஸ் தி ஒன் ஹூ டஸ் குட் திங்ஸ் ஃபார் அஸ். ஆமென். ஆமென். ஹalleluya. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible is recorded in the same verse. வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினாராம். For what purpose he did that? To save many people alive, he meant it to be good. In the name Josephukku mathram nanmai alla. This goodness is not only for Joseph. Joseph and Egyptukku prathamar aanadhu oru nanmai dhaan. It is a goodness in the life of Joseph that he became the prime minister of Egypt. Ana adu avarku mathram alla, aneega janangalai uyirodu kaapadharku adu nanmaiyaga irundhathu. But it's not only for him. That particular goodness was there to help many people to keep alive. நம்முடைய தீமைகளை கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றும்போது, when the Lord changes all our evil into good, அது நமக்கு மாத்திரல்ல நம்மூலமாய் அநேகருக்கு அந்த நன்மையை கொண்டு போகப்படும். It is not only for us. Through that, the goodness will go into many people. இதே வேதம் ஆதியாகமம் 45:5 ல யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களிடத்துல சொல்கிறார். ஆதியாகமம் 45:5. The same thing Joseph is sharing with his brothers in Genesis chapter 45 verse number 5. அவர் சொல்கிறார், என்னை விடத்தில் வறுமடி விற்று போட்டதனால் நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். But now do not therefore be grieved or angry with yourselves because you sold me here. For God sent me before you to preserve life. எப்படி அவருடைய எண்ணங்கள் மாறிச்சு பாருங்களே. Look at here how his thought process has changed. இந்த சகோதரர்கள் தான் சகோதரர்கள் தீமை செஞ்சாங்க, அதன் மூலம் தான் இவர் எகிப்துக்கு வர வேண்டியதானது. Only his brothers did evil to him. Because of that, he has to come away from his father and has to come to Egypt. ஆனா பிற்பாடு அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது, என்னுடைய சகோதரர்கள் அல்ல, தேவனே இதெல்லாம் அனுமதித்து என்னை இந்த இடத்துக்கு முன்பாகவே அனுப்பி இருக்கிறார். After that, he came to a revelation that it's not my brothers, God himself did all these things. Because goodness is going to come. கர்த்தருடைய கரம் அதில் இருப்பதை யோசேப்பு கண்டுகொண்டார். He understood the hand of God in all these things that happened in his life. எம் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன். He is the God who changes the evil into good. ரோமர் 8:28 சொல்லப்படுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. In Romans 8:28 says, and we know that all things work together for good to those who love God, to those who are the called according to his purpose. Amen. Amen. Hallelujah. சகலமும் நன்மையாக நடக்கிறது என்று சொல்லப்படல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. In Bible does not say that all things are good. What it says is all things work together for good. Amen. Hallelujah. Paul எழுதுகிறார். Paul is writing here. தேவனிடத்தில் நீங்க அன்பு கூர்ந்தால், if you love the Lord, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். For all things happen for good. Hallelujah. உங்களுக்கு ஒருவேளை உங்களை அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். Many of you may already know this. நானும் என்னுடைய மனைவியும் ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக அநேக வருஷங்களாக காத்திருக்கிறோம். Myself and my wife are waiting for the blessing of a child. Amen. வேதம் சொல்கிறது பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். Bible says that the children are the heritage of God. Amen. அநேக காலங்களாய் நாங்கள் ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறோம். For many years we are praying and waiting. இன்னும் எங்களுக்கு அந்த நன்மை இன்னும் கிடைக்கல. We have not yet received that goodness from God. சில நேரங்களில் எங்களுக்குள்ளாக சோர்வுகள் வரும்போது, sometimes when we get discouragement in our life, அப்ப நாங்க ஒருத்தருக்கொருத்தர் சில நேரம் பேசிக்கொள்வோம். We talk among ourselves. ஏதோ ஒரு நன்மை இதில் இருக்கும். There is some goodness is there in this. என்ன நன்மைன்னு தெரியல. We do not know what that goodness is. ஏதோ ஒரு நன்மைக்கு ஏதுவாக தான் ஆண்டவர் இதை வந்து இன்னும் நமக்கு தாமதிக்கிறார். For some goodness only the Lord is delaying this blessing. ஒருபோது கர்த்தர் நமக்கு தீமை செய்ய மாட்டார். The Lord never does evil for us. நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். We love him. நாம் அவருடைய முகத்தை தேடுகிறோம். We seek his face. அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். We cry unto him. அப்ப ஆண்டவர் வந்து நமக்கு தீமை செய்ய மாட்டார். So the Lord will never do evil for us. ஆனா இது இந்த பாதை வந்து நன்மையான பாதையா இல்லை. This path is not a good path. ஆனா இதிலே ஏதோ ஒரு நன்மை கேதுவாக இருக்கும். But this path may be for good. Hallelujah. Hallelujah. அது எங்களுக்கு என்னன்னு
புரியல we do not understand what it is நாம விசுவாசிக்கிறோம் கர்த்தர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் but we have faith and we believe the lord will never do evil for us இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஆவியானவர் கொடுக்கும்போது தான் எங்களால அந்த சோர்வை விட்டு வெளியில வர முடியும் only when the holy spirit gives this kind of thoughts we should be able to come out of that distress ஒருவேளை ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் it may be very difficult to accept this ஆனா நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர் but the one who called us is faithful நம்ம அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை அவர் அறிந்திருக்கிறவர் he knew the love we have for him எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நமக்கு மனதுருகுகிற தேவன் above all he is the one who got compassion for us அவர் நம்முடைய நல்ல பரமபிதா he is a good father ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் he will never do evil for us amen amen இன்னைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் today even the lord want to encourage you சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் all things happen for good hallelujah hallelujah தீமை செய்கிற தேவன் அல்ல the lord never does evil கடைசியாக அப்போஸ்தலர் 10:38 இன்னொரு முறை வாசித்துட்டு நாம ஜெபிக்க போகிறோம் finally we are going to read acts chapter 10 verse number 38 and we are going to pray அப்போஸ்தலர் 10:38 go to acts chapter 10 verse number 38 It says how God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power who went about doing good and healing all who were oppressed by the devil for God was with him வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் Bible says that Jesus never changes yesterday today and forever அவர் ஜீவனுள்ள தேவன் He is a living God நேற்று நன்மை செய்தவர் இன்றைக்கு நமக்கு நன்மை செய்கிறார் the one who did good things yesterday he will do good things today also அன்றைக்கு அநேகருக்கு நன்மை செய்தவர் நமக்கு இன்னைக்கு நன்மை செய்வார் the one who did good things for many people he will do good things for us also today amen amen ஒரு முறை எனக்கு நம்முடைய அருமையான பேட்ரிக் ஜாஷ்வா அண்ணன் கர்த்தருக்குள் கடந்த வருஷத்துல நித்திரை அடைந்த பேட்ரிக் ஜாஷ்வா அண்ணன் சில முறை எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவர் பெலவுட் பிரதர் பேட்ரிக் ஜாஷ்வா who went to be with the lord last year He has come to our home many times. அப்போ ஒரு முறை எனக்கு சொன்னாங்க. One time he shared this with me. ராஜன் நீங்க இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த நான்கு சுவிசேஷத்தியோ திரும்ப நீங்க எத்தனை முறை வாசித்து கொண்டே இருங்கன்னு. He shared with me saying that brother Rajan you have to read Matthew Mark Luke and John these four gospels again and again and again. இந்த நான்கு சுவிசேஷத்திலேயும் நீங்க இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையும் அவருடைய நன்மைகள் அவருடைய அற்புதங்கள் அவர் வாழ்ந்த விதத்தை அது உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து ஒரு 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 முன்மாதிரியா இருக்கும் அது உங்களை பலப்படுத்தும் அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் என்று சொன்னார் when you read these four gospels the life of Jesus Christ will encourage you it will help you and you will also know the way of life of Jesus Christ and how he did miracles and how he did wonders how he did good things for the people இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்கு நன்மைகளை கொண்டு வரும் அவரே நன்மை அவர் நமக்கு நன்மை செய்கிறவர் Jesus Christ life itself is good and he himself is good and he will bring goodness in our life நம்ம பாஸ்டர் ஆனந்த் அவங்க கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க இந்த ஒரு பலவீனத்தினூடாய் கடந்து வருகிறாங்க we know pastor ஆனந்த் he is going through a weakness ஆனா நமக்கு ஆனா அவங்க என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க whenever he speaks to me he shares this இரவெல்லாம் தூங்க முடியாத போது எப்பொழுதுமே அவங்க வந்து அந்த பைபிளை வந்து காலேஜ் கேட்டுட்டே இருப்பாங்க அந்த அவங்களும் இந்த சுவிசேஷத்தை திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க they are hearing this through the headphone they are listening to this four gospels again and again when he had difficulty to sleep in the night because ஒரு சில நேரங்கள்ல அப்படியே கேட்டுட்டே இருக்கும்போது அவங்க வந்து அப்படி களைத்து போய் அவங்க தூங்கும் போது கூட அந்த காதுல அது அந்த வசனத்தை ஹெட்போன் வச்சு அது ஓடிக்கிட்டே இருக்குமா when he is listening to this get headphone through the headphone sometimes he becomes so tired he may even sleep but this verses keep on going ஒரு முறை பான் சொன்னப்பல அப்படி அவங்க அந்த களைச்சு போய் தூங்கும் போது கூட அந்த வசனத்தை கேட்கும் போது எங்கெல்லாம் இயேசுவின் அற்புதம் நடக்கும் போது அவங்கள அறியாமலே ஆமே Whenever one time Sister Pam was sharing with me that even though when he is so tired and sleeping, whenever the miracle of Jesus Christ is being heard through this headphone, without he knowing, he says that Amen. அவருடைய கிருபையினால இந்த வேதாகமத்தை இந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள முழு வேதாகமத்தை முடிச்சு அடுத்து ஒரு பாதி வந்துட்டேன்னு சொன்னாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்வளவு பலவீனங்களின் மத்தியிலும் கர்த்தருடைய கிருபையினால அந்த வார்த்தை என்கிற நன்மை அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள சென்று கொண்டே இருக்கிறது
even with all these difficulties, he was able to read the Bible in the last 6 months, not only one time, but he was also reading more than that in the of the Bible. And the word is going by grace of God into his soul, into his spirit and body. Today I also wanted to encourage you. Read these four gospels again and again. Yes, the Lord will reveal himself as the one who does good things in your life. How many of you believe today the Lord is here, the one who does good things for you? Can we pray now? Lord, we want to thank you. Jesus Christ, you came along and went around doing good things. இன்றைக்கும் நன்மை செய்பவராக இருக்கிறேன். Even today you are here as one who does good things. ஆண்டவரே, யாருக்கெல்லாம் நன்மை வேணுமோ இயேசுவின் நாமத்தினாலே நன்மை உண்டாவதாக. Lord, whoever is in need of goodness in their life, in the name of Jesus, let them receive that goodness. கேட்காதவங்களுக்கே நீர் நன்மை செய்தீரே. Lord, you did good things for those who did not ask you. உம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் நிச்சயமாகவே நீர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். The Lord, one who we are crying to you day and night, you are for sure will do good things for us. இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன நன்மை வேண்டுமோ அது இயேசுவின் நாமத்தினாலே கிடைப்பதாக. Right now, Lord, whoever is waiting for goodness in their life, let that be released from you, Jesus. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுவதாக. Let your power be released for everyone. ஆண்டவரே, உம்முடைய நன்மை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். Lord Jesus, let them receive your goodness. அது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை தொடரும் என்கிற நிச்சயத்தை அவங்களுக்கு கொடுப்பீராக. Not only that, Lord, you give them the certainty and faith in their heart all the days of their life. The grace, the mercy and goodness will follow them. கர்த்தருடைய நன்மை அவர்களை தொடர்ந்து செல்லட்டும். Your goodness shall follow them continuously. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற நிச்சயத்தை ஒவ்வொருவருக்கும் தாருமாறு. Give us the faith and certainty that you will give the goodness for us. எல்லா சோர்வுகளும் நீங்குவதாக. Let all the discouragement be removed. சகல காரியமே எங்களுக்கு நன்மை கேதுவாக நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for all things happen for our good. எங்களுக்கு மாத்திரம் வெகு ஜனங்களுக்கு அநேக ஜனங்களுக்கு அந்த நன்மை நீர் கொண்டு செல்ல போகிறதுக்காக ஸ்தோத்திரம். Not only for us, Lord, this goodness will go as a channel of blessing. இன்றைக்கு ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்துவீராக. Lord, today you strengthen everyone. ஒவ்வொருவரை நீர் உற்சாகப்படுத்துவீராக. Lord, you encourage each and everyone. அன்றே ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீர் அவர்களுக்கு என்ன தேவை என்று விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி. Lord, we thank you because you are the one who comes and sees us and asks us what we need. யாரெல்லாம் ஜெபத்துல சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்களை நீர் உற்சாகப்படுத்துவீராக. Lord, whoever is discouraged in prayer, Lord, you encourage them. யாரெல்லாம் ஜெபத்துல தளர்ந்து போயிருக்கிறாங்களோ ஒரு ஜெபாவை ஊற்றி திரும்ப அவங்களை உற்சாகப்படுத்துவீராக. Whoever is weak in the spirit of prayer, Lord, you encourage them and pour out the spirit of prayer upon them. செய்பவராய் சுற்றி வருகிறதுக்காக நன்றி. Lord, we thank you because you are coming around us. இன்றைக்கு நன்மை செய்பவராய் அவர்களுக்கு சமீபமாய் நிற்கிறதுக்காக நன்றி. Lord, one who are standing close as the one who does good things. எங்களை தேடி வருகிற தேவன். You are the one who search. இன்றைக்கு தேடி வந்திருக்கிறதுக்காக நன்றி. Lord, we thank you because you are searching today. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய நன்மைகள் வருவதாக. In the name of Jesus, everyone receive goodness in their life. அடரே, அவர்களுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். We thank you for going to answer each and everyone's prayer. எல்லா சோர்வின் ஆவிகள், அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. All the power of darkness and the discouragement be removed in the name of Jesus. கர்த்தருடைய நன்மையை காண்போம் என்கிற அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தருவீராக. Lord, give us the faith that we will see the goodness of Jesus. மாற்றியமைக்க முடியும். One touch is enough. One word is enough. அண்டரே, நீர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவர். You are able to change everything, Lord.
சீக்கிரத்துல ஒரு நன்மை செய்வீராக. Quickly you do a good thing, Lord. ஆண்டவரே, சிஸ்டர் பாம் நீங்க bless பண்ணுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. Lord, you bless sister Pam and strengthen her. ரெபேக்காவையும் ஆண்டவரே, பெக்கியையும் ஜெசிக்காவையும் நீங்க bless பண்ணுங்க ஆண்டவரே. Lord, bless Rebecca and Jessica. ஆண்டவரே, உம்முடைய கரம் அவங்க மீது வைக்கப்படட்டும். Let your hand be upon them. ஆண்டவரே, மெட்ரோ கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்ல இருக்கிற எல்லா சபை உறுப்பினர்களையும் ஆசீர்வதியும். Lord, you bless all the members of Metro Christian Fellowship. ஆண்டவரே, மெட்ரோ மிஷன்ஸ்ல இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். Lord, you bless all the ministers of God working for Metro Mission. ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்மை உண்டாவதாக. Let each one receive goodness in their life. சீக்கிரத்துல நன்மையானவைகளை கேட்க செய்யும். Quickly, Lord, help us to hear good things from your people. சீக்கிரத்துல எங்கள் நன்மை நாங்க பார்க்க உதவி செய்யும். Help us to see goodness quickly, Master. நாங்க திரும்ப சொல்ல விரும்புகிறோம், நீர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டீர். Lord, again we want to declare, you will never do evil for us. தீமைகளை எல்லாம் நன்மையா மாற்றுவீர். You will change all the evil things into good for us. எல்லா துதிகளும் மகிமை செலுத்துகிறோம். Lord, we give you all the praise and honor. அபாத்திரமான ஊழியக்காரங்கள் நீங்க செய்ய வேண்டிய கடமை நாங்க செய்திருக்கோம். Lord, we are unworthy servants and we are supposed to do, we have done. இயேசு பெருகணும், நாங்க சிறுகணும். Jesus should increase and we should decrease. இன்னைக்கு இந்த ஊழியத்துல உறுதுணையா இருந்த ஆக்னஸ் ஆசீர்வதியும். God bless Agnes who was supporting us in this ministry. பிரதர் பிரேமை நீங்க ஆசீர்வதிங்க. Bless Brother Prem. அதே போல மீடியா சைடு உதவி செய்கிற சகோதரர்களை நீங்க ஆசீர்வதிங்க. The same way those who are helping in the media side, you bless each and every one. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. Let your name alone be glorified. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus name we pray, Father. Amen. Amen. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். God bless you. Have peace of God all the time. Amen. The Lord will do good things to you. Amen.